என் தம்பி இங்கே வாடா. பால் வேணுமா வேணாமா வாடா. வீட்டில் யாரும் இல்லையாடா, பெல் அடிச்சோ யாரும் திறக்கல. என் பேரு இவளுக்கு எப்படி தெரியும்? வெளியில விளையாடிட்டு இருக்கிறது வெளியில எங்கேயும் பார்த்தது இல்லையா? பார்ட்டிஸ் எல்லாம் போறது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க? மூவிஸ். I just watch movies. நீங்க பொட்டு வச்சிருக்கிற ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. பேசுறோம் பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்க கொஞ்சம் கூட பேசவே மாட்றீங்க. ஆனா நீ நிறைய பேசுற. And நீயும் சுச்சியும் ரொம்ப க்ளோஸ் தானே? How come we never met? எனக்கு ஒண்ணு தெரியும். நான் இங்க இருந்தப்ப நீ கேரளாக்கு போயிருந்த. 2 years. நான் பெங்களூர் போனதுக்கு அப்புறம் நீ இங்க வந்த. And இப்போ இப்படி. So இது நம்ம first coffee. ரொம்ப நல்லாவே இல்ல. ஆஹா. கிச்சன் கார்னர்ல இருக்கு, நீயே போய் போட்டுக்கோ. யா ஷூர். நீலா, நீலா, ம், ஃப்ரீயா இருக்கியா? டேட்டிங் போலாமா? உனக்கு ஒண்ணு இல்ல, 50 காபி போட்டு தரேன். அலர்ட் அலர்ட், ஐ அம் எங்கேஜ்ட். என்ன இதுக்கும் ப்ராப்ளம் சொல்யூஷனா? நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்க எனக்கு ரொம்ப ஈஸி. பட் திங்கிங், எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகலைனாலும் சான்ஸ் கிடையாது. ஏன், சுத்தி ஏதாவது சொல்லுவானா? எனக்கு நான் பெங்களூர் கிளம்புறேன், அதுக்காக தான் இந்த பார்சல். ஓ, நீ தானா ஃபிலிம் மேக்கர்? ஹா. நீ தானா ஃபிலிம் டைரக்ஷனுக்காக எங்கேஜ்மெண்ட் ரோஹன்? ஹா, நான் தான். அண்ட் ரோஷன். ஓ, ப்ரொஃபஷனுக்காக டைரக்டர் ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு இன்னொரு டைரக்டரை அக்செப்ட் பண்ணியிருக்க. ஆமாம், அது எதுக்கு இப்போ சொல்லி காட்டுறேன்? நான் என்ன தப்பாக செஞ்சேன்? ப்ரொஃபஷனுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இது என்ன தப்பா? லைஃப் நல்லா இருக்கும்ல? அப்படின்னா நீ ஒரு ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணியிருக்கணும், லைஃப் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் பெங்களூர் போகிறதுக்கு பேக் பேக் பண்ணணும், நீ கிளம்பலாம். ஓகே ஓகே. நீலா, ஏதோ தோஷம் இருந்தால் மரத்தை கல்யாணம் பண்ணிப்பாங்க, பட் யூ கான்ட் மேக் லவ் வித் இட். ச,
see you. நீலா, நீ ரொம்ப அழகா இருக்க. இட்ஸ் ஜஸ்ட் அ காம்ப்ளிமெண்ட். இதுக்கு முன்னாடி நான் எந்த பொண்ணுகிட்டயும் சொன்னதில்லை. அண்ட் நான் படத்தை எப்பவும் பார்க்க மாட்டேன். ஆமாண்டா தோனி, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஒன்று தேர்ட் கிளாஸில், ஒன்று ஃபிஃப்த் கிளாஸில். நீ ஃபோர்த் கிளாஸா? ஆ, உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேர் என்னடா? அபினவ். கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. சுஜி, அர்ஜென்ட் கால், நான் பெங்களூர் கிளம்புறேன். என்னோட பேக்ஸ் எல்லாம் அப்புறமா சென்ட் பண்ணுறியா? சரி, பாய். நீலாம்பரி மேடம், வரீங்களா? நான் கொஞ்சம் பெங்களூர் வரைக்கும் போகிறேன். இது கொஞ்சம் ஓவர் ப்ரோ. ப்ரோ, உங்களுக்காக இல்லை, ஒரு பார்சல் இருக்கு, அதை டெலிவர் பண்ணணும், ரொம்ப அர்ஜென்ட். கார் காலியாக தான் இருக்கு, நீங்கள் வந்து உட்காரலாம். ஓகே, கேப் ஃபேர் 8K காட்டுது, உனக்கு ஓகேனா சொல்லு. நீலாம்பரி மேடம், கேப் ஃபேர் மட்டும் இல்லை, வழியில் டீ, காஃபி, டிஃபன், டோல் எல்லாத்துக்கும் நீங்களே கொடுங்க. நான் தப்பாக நினைக்கல. வாங்க உட்காருங்க. என்னாச்சு, ப்ராப்ளமா? உங்க கற்புக்கும் சேஃப்டிக்கும் நான் கேரண்டி. பேக தூக்கி உள்ளவை. டிரைவர். டிரைவரா? வீட்டுல என்ன வேலைக்காரனாக்குனா இப்போ டிரைவர். மேடம், ஏசி ஆன் பண்ணட்டுமா? எப்பாடி, பெங்களூர் போறதுக்குள்ள இன்னும் எவ்வளவு சீன் போடுவாளோ. ஹலோ ஸ்ருதி, நான் கேப்ல வரேன். என் ஃபைல்ஸ் சென்ட் பண்ணிருக்கேன், ரோஷன் கிட்ட சொல்றேன். ஸ்ருதி, நான் கேப்ல வரேன்னு ரோஷன் கிட்ட சொல்லிடாதா, அப்புறம் அவன் ஃபீல் பண்ணுவான். ஓகே ஓகே ஸ்ருதி, நான் அப்புறமா கால் பண்றேன். கேர்ள்ஸ் எப்பவுமே உண்மையே தான் பேசுவாங்களாமே, சூப்பர் ஸ்மார்ட்டுங்க. டிரைவர், கொஞ்சம் சவுண்ட் ஏத்துறியா? ஆமா, அது இருக்கட்டும். உன்னோட காக்கி யூனிஃபார்ம்லாம் எங்க? உனக்கு யூனிஃபார்ம் வேணும் அவ்வளவுதானே? ஆட்டோ நேரா போய் ரைட் திரும்புங்க. சில் ப்ரோ, போலாம்.